சொல்லுங்கக்கா, என்ன இந்த டைத்துல? தீபா, நீ முடிச்சுட்டு தானே இருக்க? தூங்கிட்டு இருந்தா பேச முடியுமா? என்கிட்ட இந்த மொக்கையெல்லாம் நல்லா போடு, ஆனா பேச வேண்டிய ஆள்கிட்ட பேசாத. அக்கா, கார்த்திக் சார் இன்னும் ரூமுக்கு வரல, அப்புறம் எப்படி தூங்குவேன்? ஓ, கார்த்திக் சார் வந்தாதான் தூங்குவீங்களா? ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் என்னத்தை ஆரம்பிக்கிறது? உன் கார்த்திக் சார் வந்து இப்ப ஆரம்பிப்பாரு. இன்னைக்கு உனக்கு சிவராத்திரி தான், ரெடியா இருந்துக்கோ. என்னக்கா சொல்றீங்க? உங்களுக்குள்ள நடக்காம இருக்குல்ல, அது இன்னைக்கு நடக்க போகுதுன்னு சொல்றேன். அக்கா, ஏய், தெளிவா சொல்லுடி. அப்பதானே அவளும் அதுக்கேத்த மாதிரி ரெடியா இருப்பா. அக்கா, பாட்டியும் பக்கத்துல இருக்காங்களா? ஆமா, பாட்டி தான் இந்த ஏற்பாட்டே பண்ணிருக்கேன். பாட்டி, இங்க பாரு தீபா, கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆயிடுச்சு, ஆனா உங்களுக்குள்ள ஆக வேண்டியதெல்லாம் ஆகாம இருக்கலாமா? பாட்டி, அது நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி. ஏண்டி நிறுத்து. என்ன முடிவு? பெரிய இந்த முடிவாது? வயசு இருக்கும் போதே வாழ தெரியாம வெறும் கண்ணாலேயே காதல் வளர்த்துக்கிட்டு இருந்தா என்னடி வாழ்க்காது? நீங்க இதுவரைக்கும் பேசி முடிச்சதெல்லாம் போதும், அடுத்த கட்டத்துக்கு போங்க. அப்பதான் இன்னும் புரியாததெல்லாம் மொத்தமா புரியும். இங்க பாரு, என் பேரன் கார்த்திக்கு இன்னைக்கு ராத்திரி உன்னை தூங்க விட மாட்டான். அவன் லூட்டி அடிக்கணும்னு தான் இந்த பாட்டி ஒரு வேலையை பண்ணிருக்கேன். ஐயோ, என்ன பாட்டி இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க? ஏ தீபா, பாட்டி நல்லதுதான் பண்ணிருக்காங்க. எனக்கு மட்டும் இந்த டெக்னிக் முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் எப்போ பண்ணி உங்களுக்குள்ள நடக்க வேண்டியத நடத்தி வச்சிருப்பேன். இப்ப பாரு, எனக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்ட பாட்டி தட்டிட்டு போறாங்க. அக்கா, கார்த்திக் சார் வந்துட்டாரு, அப்புறமா கால் பண்றேன். சரி சரி, நானும் வச்சிடுறேன், நீ பார்த்து பக்குவமா நடந்துக்கோ. என்னடி இவ சவசவான்னு பேசுறா, தேறிடுவாளா? பேச்சுதான் அப்படி, ஆனா ஆள் படு விவரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவான். அப்படியா சொல்ற? சரி. உட்காருங்க. இந்த பாட்டு என்ன கலந்து கொடுத்தாங்கன்னு தெரியலையே. ஒரு மாதிரி கோல்டா இருக்குல்லங்க. ஏசி ஆஃப் பண்ணிதா சார் இருக்கு. இருந்து ஒரு மாதிரி குளிருதே. இந்த குளிருக்கு எதனா சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல? இந்த டைம்ல சாப்பிட என்ன சார் கிடைக்கும்? எதனா சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா சாப்பிட முடியாது. எங்க, இது ஒரு நல்ல ஸ்மெல் வருது. அது ரூம் ஸ்ப்ரே சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் ஸ்ப்ரே அடிச்சேன். ஓகே, நல்லா இருக்கு. ஏங்க பார்க்க கூடாதா? Thank you.
குளிரா இருக்குல்ல, சுடுதண்ணி வச்சு குடிக்க போறேன். ம், வாங்க. என்ன வரலையா? போகும்போது வந்தீங்க. எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருங்க. தீபா, உங்களுக்கு தூக்கம் வரலையா? வந்து படுங்க. இதோ வரேன். எங்க அந்த கிளாஸ் எடுங்க. இந்தாங்க சார். உங்களுக்கு சுடு தண்ணி வேணுமா? இல்ல வேணாம். ஓகே. குட் நைட் தீபா. என்ன இது, பாட்டி சொன்னதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல? ஒருவேளை மாத்தி பால பாட்டி குடிச்சிருப்பாங்களோ? இன்னும் கொஞ்சம் ஜெண்டா வேற சேர்த்து போட்டுக்கணும். இருங்க, தீபாக்கு கால் பண்ணி பாத்துருவோம். இந்த நேரத்துல எதுக்கடி அவளை தொல்லை பண்ற? அது சரி, ஒரே ஒரு ரிங் கொடுத்துட்டு கட் பண்ணிடுறேன். அப்புறம் அவ திரும்ப கால் பண்றாளான்னு பாப்போம். எப்பவும் உடனே பண்ணிடுவா, இப்ப பண்ணலனா அதுதான். பண்ணு பண்ணு பண்ணு. ஸ்டேட்டஸ் அப்டேட் என்னன்னு கேக்குதா இந்த போன் போல? என்னடி போனே வரல? அப்ப ஜெண்டா வீர் அதோட வேலையை காட்டிடுச்சு போல. தீபாதம் பாட்டி. என்னடி கால் பண்றா? எனக்கும் தெரியல. சரி பேசு பேசு. ஹலோ. சொல்லுங்கக்கா, கால் பண்ணீங்க. சாரி தீபா, அது கை தவறி வந்துருச்சு, அத கட் பண்ணிட்டல்ல. நீ இப்ப போன் பண்ண, கார்த்தி ஏதோ தப்பா நினைச்சுக்க போறாரு. என்ன சிவ பூஜையில கரடி மாதிரி கால் பண்ணிட்டனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, கார்த்திக் சார் தூங்கிட்டாரு. தூங்கிட்டாரா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அவ ஏதோ சமாளிக்கிற.
என்ன திப்பா, உன்னை செக் பண்ணதான் மிஸ் கால் விட்டுருப்பேன்னு தெரிஞ்சு மேனேஜ் பண்றியா? ஹலோ, வேணா வீடியோ கால் வரவா? உங்க குழந்தை எப்படி குரட்டை விட்டு தூங்குறாருன்னு பாக்குறீங்களா? நீங்க என்னத்தை கொடுத்தீங்க அவருக்கு? வழக்கமா என்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருப்பாரு, இன்னைக்கு அதுவும் இல்ல. வந்தாரு குளிருதுன்னு சொல்லி சுடு தண்ணி போட்டு குடிச்சு இழுத்து போட்டு தூங்குறாரு. ஏதாவது ஜண்டா வேர்னு சொல்லி தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டீங்களா? நிஜமா தான் சொல்றியா தீபா? அக்கா, நான் பாட்டுக்கு இருந்தேன். தேவையில்லாம ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டு வேங்கக்கா போன. என்ன சொல்ற இவ? காரி துப்பிட்டா. பாவம் பாட்டியவ, அவ பாட்டுக்கு இத பத்தி எல்லாம் யோசிக்காம நடக்கிறப்ப நடக்கட்டும்னு இருந்தா. தேவையில்லாம அவளுக்கு ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டு. எங்கயோ தப்பு நடந்திருக்குமா? என்னன்னே புரியலையம்மா. எல்லாம் சரியா தானே பண்ண? அப்புறம் என்னாச்சு? ஒண்ணு புரியலையே. என்னடா சொல்ற? நீங்க சொன்ன மாதிரி பால் டம்ளர கார்த்திக் பாஸ்ட குடுத்தனா? அததான் பார்த்தோமே நாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் உங்க பேர ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு பாருங்க. பால் ஆறி போய் குடிச்சா நல்லா இருக்காது. சூட்டோட குடிங்க, அப்பதான் அதோட ஒரிஜினல் வீரியம் தெரியும். வீரியம் ஒரிஜினல் விசேஷம் தெரியும். அதாவது டேஸ்ட், டேஸ்ட். அதான் அப்படி சொன்னா நீங்களும் கார்த்தி அப்படிதான், வேண்டானா வேண்டாம் தான். அவனும் யாரையும் கம்பல் பண்ண மாட்டான். அடுத்தவங்களும் அவனை கம்பல் பண்ண அனுமதிக்க மாட்டான். நல்ல வளப்பு. வேணான்னா விட்டுருங்களே. ஏடிஎம் சார், உங்க உழைப்ப நான் வீணடிக்க மாட்டேன். குடிக்க போறீங்களா? இல்ல, எங்க அண்ணனுங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துருவேன். எனக்கும் ஷேர் பண்ணுப்பா, நல்லதா இருக்கு. ஐயோ, இவரு வேற. ஓகே, சக்கரை தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்போ கார்த்திக் குடிக்கவே இல்லையாடா? அதை விடுங்க, மத்த மூணு பேர் நிலைமையை யோசிங்க. இந்த அருணாச்சலம் பயலும் குடிச்சிட்டாரு சொல்றியாடா? அவர் தான் கேட்டு கேட்டு வாங்கி குடிச்சாரு. காலம் போன காலத்துல ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்கணும்டா, நான் என்னடா பண்ணுவேன்? மொத்த பேரன் பேத்திகளை கான்வென்ட்ல சேர்த்து படிக்க வைக்க வேண்டியதான்.
இந்த பயலுங்க எல்லாம் சேர்ந்து என்ன லூட்டி அடிக்கிறானுங்கன்னு தெரியலையடா. என்ன செவருக்கு மல்லி வாசமா இல்ல என்னோட மனச திருண்ண இந்த வில்லியோட வாசமானு தான் தெரியல. வில்லியா? ஆமா, மனசுக்குள்ள பூந்து அப்படியே கலவரம் பண்றியே. அப்போ நீ வில்லி தானே? என்னாச்சு? என்னென்னவோ ஆகுது, எப்படி சொல்றதுன்னா தெரியல. ஐயோ, என்னாச்சு உனக்கு? உடம்பெல்லாம் ஒரு மாதிரி முறுக்கேறுது. முறுக்கேறுதா? டின்னர்ல ரசகுல்லா தானே வச்சிருந்தாங்க, முறுக்கலாமா வச்சிருந்தாங்க? மொரன்னு மொக்க போடுற, ஆனா இப்ப நீ என்ன சொன்னாலும் கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. முதல்ல லைட் அணைச்சிட்டு அப்புறம் இந்த ஆளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் அதானா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறியே. இப்போ பேசிட்டு இருக்கலாம், எனக்கு டைம் இல்ல. நிலாக்கா இது நேரம், நல்ல நேரம். கமலிடும் வண்ணம் நேத்து ராத்திரி அம்மா, தூக்கம் போச்சுடி அம்மா. நேத்து ராத்திரி அம்மா, தூக்கம் போச்சுடி என்ன சிரிப்பது? ரொமான்டிக் சிரிப்பு. ஓஹோ, அது இப்படி தான் இருக்குமா? என்ன நச்சியா, நீ எப்படி இன்னும் அப்படியே இருக்க? எப்படி இருக்கேன்? எதுக்கு கோவப்படுற? ஆமா, இப்ப நீங்க சொல்லிதான் நான் மாற போறேனா? கரெக்ட். உன் குணம் எப்படி மாறலையோ அதே மாதிரி உன் அழகும் அப்படியே இருக்கு. அது எப்படி?